ஆலயம் அன்னி
இங்கே உரையாற்றிய மதிப்புக்குரிய அறிவாளர்கள் என்பதை ஞாயிற போது நான் அவரோடு பகிர்ந்து கொண்டு ஒரு விடியம் முதலிலே நான் அவரை கேட்ட கேள்வி ஆரியத்திலே சொற்பொழிவு என்று கேட்கிறீர்கள். ஆரியத்திலே சொற்பொழிவை கேட்பதற்கு அறிவர்கள் இருப்பார்களா? நான் எத்தனையோ ஆரியங்களில் அனுபவப்பட்டிருக்கிறேன். விரல் விட்டு எண்ணத்தக்க ஓரிடர்களுக்காக மனிதர்களுக்காக நாங்கள் பேசியிருக்கிறோம். ஒரு கட்டத்திலே இந்த சொற்பொழிவு எல்லாம் வெற்றியவில்லை, இவற்றையெல்லாம் விட்டுவிடுவோம் என்று எண்ணம் கூட எனக்கு வந்தது. ஆனால் அப்படியான எண்ணங்களுக்கு மறுபார் வளர்த்து எங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகத்தை தரக்கூடியதாக இந்த சபை இருக்கிறது. சபையோர்கள் ஒவ்வொருவருடைய பாடம் கொண்டு வணங்குகிறேன். இந்த ஒவ்வொரு நாளும் சொற்பொழி மாற்றுவதற்கு இந்த சபை எனக்கு ஒத்துழைக்க வேண்டும். சபைக்கு பயன்படாத பேச்சு தேவையற்ற ஒன்று. சபையோர்கள் தங்கள் நாட்டிலே இருக்க நான் இந்நாட்டிலே பேச்சை பேசிவிட்டு ஏதோ பேசிவிட்டே போதும் என்று போவதிலே அர்த்தமில்லை. சொற்பொழிவு என்பது ஒரு நீண்ட பாரம்பரியத்தை கொண்டது. பெரிய பெரிய வித்வான்கள் எல்லாம் இந்த ஆலயத்திலேயே உரையாற்றி இருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். மகா வித்வான் கணேசன் என்பவர் ஒரு பெரிய இலக்கண குரு. அவர் வாழ்ந்த புரிந்தவர் உண்மையில் எனக்கு இந்த உருவை இந்த ஆலயத்தை இந்த சொற்பொழிவுக்காக நான் கேட்கப்பட்ட போதுதான் இந்த ஆலயத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் மகாவித்வான் கணேசைய வாழ்ந்தவர் என்று நான் இந்த உரையை ஏற்கனவே அறிந்திருக்கிறேன். பெரிய அறிவாளிகள் வாழ்ந்தவும் இந்தியாவிலே இருந்து எத்தனையோ பெரியவர்கள் வந்து சொற்களை காட்டி இருக்கிறார்கள் இந்த தளத்திலே. அப்படியான ஒரு தளத்திலே இலக்கியம் கிடைத்தது ஒரு உச்ச வாய்ப்பு. இன்றைக்கெல்லாம் இளைஞர்களிடத்திலே ஒரு கேள்வி பொதுவாக எங்கெல்லாம் இளைஞர்கள் என்ன இருக்கிறார்கள் என்று கேட்டால் தமிழை படித்து நாங்கள் இன்னத்தை சாதிக்கப் போகிறோம். தமிழ் எங்களுக்கு இன்றைக்கு சோறு போடக்கூடிய நிலை இருக்கிறதா? கல்வி படிக்க வேண்டும், ஆங்கிலம் படிக்க வேண்டும், அறிவியல் படிக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய காலத்தின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியது. தமிழை குறித்து எதுவும் ஆகிவிடாது. இது இளைஞர்களுடையதல்ல, பெற்றோர்களுடையதுமான முடிவு. இந்த முடிவை நான் உங்களுடைய குற்றத்தோடு சொல்லவில்லை. பெரும்பாலானவர்கள் என்ன நினைக்கிறோம் என்றால் கணினியே நல்லவராக என்னுடைய விதை பெற வேண்டும். மத்திய பிரிவு Thank you.
Oh, no.